இறந்துட்டாரு. இறந்த பிறகு அவரை வந்து பயங்கரமாக விமர்சிப்பதுங்கிறது அவங்க ஆன்மீகத்துக்கும் சரியில்லை, நியாயமும் ஒரு மனிதனாக பார்த்தா அதுவும் சரியில்லை. நீ எங்களை திட்டின அதனால தான் செத்து போயிட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரியில்லை. அதில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து நீ நியாயமாகவே கஷ்டப்படுற ஒருத்தனை ஏன் கிடுக்குப்பிடி போடுற அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா? இது எல்லாத்தையுமே அந்த படத்தில் வச்சுட்டாரு. இப்போ வழக்கறிஞர்கள் அணியை உருவாக்குனாரு, மருத்துவர்கள் அணி ஏற்கனவே இருக்கு, அப்புறம் இன்னைக்கு மகளிர் அணி. மகளிர் அணி நம்ம வீடியோக்களை விஜய் பார்க்குறாருங்கிறதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு இந்த பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் தான். சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வலைபேச்சி அந்தனன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சினிமாவே அப்படியே ஒரு சூடு பிடிச்சிட்டு இருக்கு. முதல்ல ஒரு ஒரு துக்கமான விஷயத்துலேருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். மாரிமுத்து அவர்கள் இயக்குனர் நடிகர் அவர் வந்து நேற்று காலையில் காலமாயிட்டார். அதை பற்றின அவரை பற்றின ஒரு சின்ன நினைவு. அதை தாண்டி இப்போது வந்து ஃபேஸ்புக்லேயும் இந்த சோசியல் மீடியாவிலையும் வந்து அவர் ஜோதிடத்தை எதிர்த்து பேசினதுனால தான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஒரு கருத்து பரப்பப்படுது. அது ரத்து சரியா சார்? அது இல்லை, மாரிமுத்து வருத்தத்தை விட, அதாவது மாரிமுத்து இறந்ததை விட பெரிய வருத்தம் வந்து இது தான். ஏன்னா இப்போ ஒரு இறந்துட்டார், இறந்த பிறகு அவரை வந்து பயங்கரமாக விமர்சிப்பதுங்கிறது அவங்க ஆன்மீகத்துக்கும் சரியில்லை, நியாயமும் ஒரு மனிதனை பார்த்தா அதுவும் சரியில்லை. ஆனால் ஆன்மீகத்தை நம்புகிற பல ஜோதிடர்கள் ஏன் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியவில்லை. கருத்துக்கள் நிறையா உண்டு. பெரியாருக்கு ஒரு கருத்து இருந்தது, ராஜாஜிக்கு ஒரு கருத்து இருந்தது. இவர் வந்து நாத்திகத்தின் உச்சம், அவர் ஆத்திகத்தின் உச்சம். ஆனால் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இதுமாரி பல விஷயங்கள் இங்கே நிறைய நடந்திருக்கு. கலைஞர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. அவருக்கு ராமகோபாலன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு புத்தகத்தை பரிசளிக்கணும், பகவத்கீதையே ஏதோ ஒரு புத்தகம் கொடுக்கணும், நான் நேரில் வரணுன்னப்போ வாங்கன்ட்டார். நேரில் வந்தோடனே ஒரு பகவத்கீதையை கொடுத்தோடனே இவர் வந்து பெரியார் எழுதின ஒரு புத்தகத்தை திருப்பி அவர் கையில் கொடுத்து இதை படிங்க அனுப்பிவிட்டார். இதுதான் வந்து ஒரு சுமூகமான விஷயமாக இருக்கும். கருத்தை வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணுமே தவிர, அவர் வந்து ஏதோ ஜோதிடத்தை திட்டாருங்கிறதுக்காக நீ எங்களை திட்டின அதனால தான் செத்து போயிட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் சரியில்லை. அதில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து கடவுளை பழிச்சா உங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து இல்லை. இவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ, பெரியார் 90 வயசுக்கு மேலே வரைக்கும் வாழ்ந்தார், விவேகானந்தர் வந்து இளம் வயதிலேயே இறந்து போயிட்டார், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்கிற மாதிரி இவங்களும் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்னென்னா எல்லா ஜோதிடர்களும் அப்படி ரியாக்ட் பண்ணல. சில பேர் வந்து ரொம்ப கண்ணியமாக இல்லை இல்லை இது வந்து ஒரு இறந்த பிறகு விமர்சிக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவர் அந்த விவாதத்தில் நேருக்கு நேர் எதிர்த்த ஒரு ஜோதிடர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம். அவர் என்ன சொன்னார்னா, அந்த நிகழ்ச்சியின் ஒரு ஒரு இடைவேளையிலேயே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைங்க எனக்கு வந்து பணம் கொடுத்து என்னை ஹையர் பண்ணி தான் பேச சொல்கிறாங்க, அவங்க ஒரு கருத்து வச்சுருக்காங்க, அந்த கருத்தை ஒட்டி நான் பேச வேண்டியதாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்லாம் மாரிமுத்து சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க எப்போவுமே தொலைக்காட்சியில் வந்து, நீங்கள் நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்த விஷயங்கிறதையும் அவர் சொல்கிறார். ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது ஒருவரை வந்து இவ்வளவு மோசமாக திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் மாரிமுத்துங்கிறவர் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இருந்திருக்கார். அவர் மீது வெறுப்பு இந்த மக்களுக்கு இருந்ததுன்னா, அன்றைக்கி அங்கே வந்த கூட்டத்தில் பொதுமக்கள் கூட்டம் தான் அதிகம். ஆமாம், விஐபிகள் கம்மி தான், பொதுமக்கள் தான் சாரை சாரையாக வந்து அவரை பார்த்து கூட வந்து ஒரு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் நாங்கள் எடுக்க போகும்போது கூட அவரோட அவரை வந்து எல்லாருமே வந்து நாங்கள் இனிமேல் எப்படி வந்து அந்த சீரியல் பார்ப்போம், அவர் நடிச்சிட்டு இருந்த சீரியல் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்க பொதுமக்கள்லாம் அவர் ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒருத்தராகவே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அது ரொம்ப அது என்னென்னா, இப்போ இந்த சாக போகிற விளக்கு பிரகாசமாக எரியுங்கிற மாதிரி இந்த கடைசி காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த புகழ் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. எங்கே திரும்பினாலும் மாரிமுத்து, மாரிமுத்துக்கான ரசிகர்கள். ஏன்னா அவர் என்ன பேசினாலும் அதை ரசிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருந்துச்சு. எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசினார், எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவுக்கும் நடுவில் அவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்ட் அவர். ஆமாம், அதை எப்படி அங்கே ஒரு பக்கம் மேனேஜ் பண்ணிட்டு இங்கே ஒரு பக்கம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் அந்த இரவு புகழ் பார்க்காம எல்லா வேலைகளையும் பார்த்துருக்காரு அவர். அது எனக்கு அதில் வந்து நாங்கள் அந்த இது எடுக்கும்போது ஒரு பெண் சொன்னதுதான் சார் எனக்கு நல்லா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அவர் வந்து அந்த கதாபாத்திரமே, அவர் பண்ண கதாபாத்திரமே பெண்களை திட்டி பெண்களை இது பண்ணுற,
ஆனா அப்படி ஒருத்தர் தான் எங்களுக்கு வந்து ஏன் அவ்வளவு பிடிச்சதுன்னே தெரியல. அவர் திட்டிட்டே இருப்பாரு, ஆனா எங்களுக்கு அவர் அவ்வளவு பிடிக்கும்னு சொன்னாங்க. சோ அதுதான் வந்து அவரோட லைஃபுக்குமே வந்து ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன் சார். சார், என்னோட அடுத்த கேள்வியா வந்து ஜெயிலர் படம் வந்து இப்ப ஓடி முடிஞ்சிச்சு. நம்ம பேசின போன வீடியோ பேசும்போது என்ன சார், எல்லாருக்கும் கார் கொடுத்தாங்க, அனிருத்துக்கு இன்னும் கொடுக்கலையேன்னு நம்ம பேசினோம். கடைசியா இப்போ அவருக்கும் கார் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயம் பேசப்படுது, அதே காம்பினேஷனை சன் பிக்சர்ஸ் வந்து இன்னொரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போதே, உண்மைதானா சார்? இல்லை, அது அதுக்கான பேச்சுவார்த்தை ஒன்று துவங்கி போயிட்டு இருக்கு. அடுத்த படத்துக்கு சம்பளம் கூட நெல்சனுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நிச்சயமா ஜெயிலர் டூ வருங்கிறாங்க. ஜெயிலர் டூவா சார்? ஆமாம் ஆமாம் சார். ஜவானே ஜெயிலர் டூமா தான் சார் இருந்துச்சு. நியாயமா வந்து ஜவான் படத்துக்கு தான் ஜெயிலர் பேர் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த ஜெயிலில் நடக்கிற விஷயங்கள், அந்த ஜெயிலே அவர் எப்படி சீர்திருத்தி வச்சிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் கொஞ்ச நேரம் வருது. அப்படி ஒரு சிறைச்சாலை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. உள்ளேயே வந்து அவங்களுக்கான பல விஷயங்கள்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தொழில் முனைவோராக அவங்கள மாற்றுவதற்கான வேலைகள்லாம் அங்கே உள்ள கிரண்பேடி இருக்கும்போது திகார் ஜெயிலில் அதை பண்ணதாக சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஜவான் வந்து பட்டையை கலப்பிட்டு இருக்க. ஆமாம் சார், பயங்கரமான கலெக்ஷன் சார். 129 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் டேவே கலெக்ஷன் சொல்கிறாங்க சார். நமக்கு தெரியல, அந்த புள்ளி விவரங்கள் தெரியல சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த படம் அங்கே பெரிய ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேளையாக G20 மாநாடு நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது அந்த படத்தை விமர்சனம் பண்ணி ஏதாவது சில கருத்துக்களை எதிர்கருத்துக்களை சொன்னோம்னா இந்த மாநாட்டு செய்தி முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுங்கிறதுனால தான் பிஜேபியினர் ரொம்ப அமைதி காக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த மாநாடு இல்லைன்னா நிச்சயமாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, வேற மாதிரி போயிருக்கும் நிச்சயமாக. ஆனால் இது வந்து இதோட விட மாட்டாங்க. இந்த மாநாடெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த படத்துக்கான அட்லி இந்த படத்தோட இயக்குனர் ஒரு தமிழ் இயக்குனர், ஹிந்தியில் போய் நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம், சங்கர் அவர்கள், அதுக்கு முன்னாடி பாரதிராஜ் அவர்கள், எவ்வளோ பேர் போய் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அட்லி அவர்கள் மேலே எவ்வளோ நெகட்டிவ், இப்போ நென்சனுக்கு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு அட்லி அவர்கள் மாதிரி விமர்சனம் இருந்தது. ஆனால் வந்து இன்னைக்கு அவர் ஜெயிச்சு காட்டிட்டார் தானே சார்? அதுதான், அது நீங்கள் இந்த கண்டென்ட் என்ன சொன்னீங்கங்கிறது தான். இப்போ நாம் என்னெல்லாம் நினச்சி வீட்டில் புலம்பிகிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் அந்த படத்தில் கண்டென்ட்டாக அவர் வச்சுருக்காரு. ஒவ்வொரு முறையும் வந்து இந்த தொழிலதிபருக்கு இவ்வளவு கோடிகளை அரசு தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது வயிற்றுச்சலாக இருக்கும். ஆனால் பாவிகளாக ஏதாவது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா, இவ்வளவு காசு பேங்க்லேருந்து அடித்து திருடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஓடி போயிட்டான், ஹேப்பியாக இருக்கான், போனவன் சும்மா இல்லாமல் காசையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அவனை இங்கே கொண்டு வரீங்க, இங்கே இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேற. அவனை நம்பி லோன் கொடுத்தல, அவன் திருப்பி கட்டலல்ல, எங்கே வரிமணம் தானே அது? அப்போது அவனுக்கு தள்ளுபடி பண்ணுற நீ, இங்கே நியாயமாகவே கஷ்டப்படுற ஒருத்தனை ஏன் கிடுக்குப்படி போடுற அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா? இது எல்லாத்தையுமே அந்த படத்தில் வச்சுட்டாரு அவர். அப்போ அட்லி மீது நமக்கு இருக்கிற ஒரு கருத்தை தாண்டி அந்த படத்தை நம்ம ரசிக்கிறோம், அட்லியை ரசிக்கிறோம், அதுதான் காரணம் சார். இன்னொன்று கேட்கணும்னு சார், எனக்கு அது தோணுச்சு சார், விஜய் படத்தில், விஜய்க்காக எழுதப்பட்ட படத்தில் ஷாருக் கான் நடித்த மாதிரி இருந்துச்சு சார். உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? நாங்கள் இங்கே விமர்சனத்திலேயே வலைப்பேச்சிலேயே அதுதான் சொன்னோம். விஜயை அப்படியே அதை ஷாருக் கானை எடுத்துட்டு அதை விஜயை பொறுத்துனீங்கன்னா அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். ஆமாம், அப்பா விஜய், பையன் விஜய். ஆமாம், நிஜமாக இது அட்லி வந்து விஜய்க்காக பண்ண கதையாக கூட இருக்கலாம். இப்போ நார்த் இந்தியாவிலலாம் இப்போ பாலிவுட் படங்கள்லாம் இந்த மாதிரி கண்டென்ட்டோட வந்ததில்லை. அப்போ இந்த கதையை அவர் சொல்லும் பொழுது, ஆனால் ஏற்கனவே அவருக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. இங்கே அவருடைய பையனை எந்த அளவுக்கு இங்கே டார்ச்சர் பண்ணாங்க, அதன் பின்னணியில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இவர் கதை சொன்னதும் அது வந்து அவருக்கு ரொம்ப சரி, இந்த நேரத்தை நம்ம வச்சு செய்யலைன்னா எப்போ செய்வோம்னு நினச்சிருப்பாரு என்னவோ. சரி, இறங்குங்கன்னு இறங்கிட்டாரு. பட் எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவுகள் இருக்கும் நிச்சயமாக. இப்போ இந்த பின்விளைவுங்கிறது ஒரு பெரும் கலெக்ஷனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பின்விளைவும் அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அது எப்போன்னு தெரியல சார். எனக்கு இன்னொன்று இருந்தது சார், எனக்கு இந்த விஜய் 68 வந்து அட்லி அவர்கள் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுது சார். அதை மட்டும் அட்லி அவர்கள் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் அதுவாக இருந்ததுன்னா எலெக்ஷன் அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுனா எப்படி இருந்திருக்கும் சார்? என் கணக்குப்படி நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பு விஜய் வந்து ஒரு அரசியல் படம் நடிப்பார் கண்டிப்பாக. ஆமாம், அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு நிச்சயமாக ஒரு அரசியல் படத்தில் நடிப்பார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அவருடைய ஸ்டெப்பு வந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கு. இப்போ வழக்கறிஞர்கள் அணியை உருவாக்குனார், மருத்துவர்கள் அணி ஏற்கனவே இருக்குது, அப்புறம் இன்னைக்கு மகளிர் அணி. மகளிர் அணி இதில் ஒரு அருமையான திட்டத்தை முன் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மகளிர் சுய உதவி குழு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஜய் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுக்குறாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த மகளிர் அணிக்கு ஒரு பெரும் தொகையை கொடுத்து லோனாக கொடுத்து அவங்கள வந்து சுய தொழில் செய்ய வைக்கிறாங்க.
அதன் மூலம் பணத்தை இவங்க வட்டி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒன்று போகுது, அது பெரிய ரோல் போகுது. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு 2016 டுவெண்ட்டி மகளிர் 11 to 16 ஜெயிச்சது காரணமே இந்த மகளிர் சுதவி. ஆமாம் ஆமாம், அது அது இதில் வந்து பெரிய ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு திட்டங்களோட போகிறவர் படங்கள்லேயும் அந்த கருத்துக்களை கொஞ்சம் முன் வச்சாருன்னு வைங்களேன், நிச்சயமாக ஒரு பெரிய ஷேக் பண்ண முடியும், அது அதில் டவுட் இல்லை. சார் இப்போ நான் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன் சார், லியோவோட யூகே புக்கிங் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது 6 வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 10,000+ டிக்கெட்ஸ் வந்து ஒரே நாளில் விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதானே சார் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கா சார் லியோவுக்கு? இருக்கு, இப்போ மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது. இப்போ அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம அந்த செய்தி கேள்விப்படுறோம். இது இன்னும் வைடாங்களா பரவும் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு வந்து முன்னாடியே டிக்கெட் வந்து முன்பதிவு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது. இங்கேயும் அவங்க அதை பண்ணாங்கன்னா அவங்க ஒரு கோல் ஒன்று வச்சுருக்காங்கல்ல, ஜெயிலர் வந்து இவ்வளோ பெரிய கிட்டு இவ்வளோ பெரிய கலெக்ஷனு, இதை தாண்டி 1 ரூபாயாவது நம்ம அடிச்சணும்னு இருக்காங்கல்ல, அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜெயிலர் கலெக்ஷன் தாண்டி படம் நல்லா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். ஆமாம் சார், அது கன்ஃபார்ம் சார். ஜெயிலர் கலெக்ஷனை லியோ பீட் பண்ணுமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்க சார். அந்த பீட் பண்ணுமான்றதை தாண்டி லியோ லியோ படத்தில் அடுத்து என்ன சார் பெரிய அப்டேட்டு? நீங்கள் செகண்ட் சிங்கிள் சீக்கிரம் வர போகுது அப்படின்னு சொன்னால். ஆமாம், இப்போ செகண்ட் வீக்கில் வருது, செகண்ட் சிங்கிள் வருது. அதை அனிருத் பாடின பாடலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி தான் இந்த மாதம் எண்டில் ஆடியோ லான்ச் வருது, அதுலேருந்து சூடு பிடிச்சிடும். அது பெருசாக பேசுவாரா சார்? பேச மாட்டார்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க, கண்டிப்பாக பேசுவார்னு நான் நம்புகிறேன். என்னப்பா விஜயை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவங்க வட்டாரத்தில் பேசும் பொழுது, இல்லைல்ல விஜய் சார் அந்த மூடில் இல்லை, அவர் வந்து ரஜினி சார் ஒரு கருத்து சொல்கிறாரு, அந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக நாம் ஒன்று முன் வைக்க வேண்டாம், அவர் சொன்னது சொன்னபடியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது எதிர்கருத்தை அவர் வைக்க தேவையில்லை. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் பிரச்சனை தானே பெருசாக போயிட்டுருக்கு, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்களா, அதை விட என்ன இருக்குது? அதை சொல்லிட்டு அந்த பெருந்தன்மைக்காகவே ஒரு கூட்டம் உங்களை நோக்கி வரும், அதுதான் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம வீடியோக்களை விஜய் பார்க்குறாருங்கிறதுக்காக இதை நான் திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்லையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு இந்த பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி சார் தான். அவரை பார்த்து ஏற்கனவே பல முறை அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு தடவை சொல்லி, இன்னும் ஒரு முறை இந்த முறை சொல்லிட்டாருன்னா அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிடலாம். ஒரு ஒரு பெரிய அவர் அவரை நோக்கி ஒரு 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 பெரிய கூட்டம் வந்து வந்து இன்னொன்று அரசியல் சார். அது ஆமாம், நீங்கள் ஒரு சரியாக தான் சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ நாள் நாங்கள் உங்களை தப்பாக நினைச்சோம் அப்படின்னு கூட ஒரு கூட்டம் வரும்ல.